உயிர் கேட்க தாயாக்கப்பட்டார் என்பவற்றின் மூலமாக மனிதத்தின் நிறைவாக மானிடத்தின் அரசியாக மணிமகுடம் தாங்கிய அன்னையின் அளப்பரியா குணங்களையும் மனிதத்தின் நிறைவு மரியா என்ற மைய சிந்தனையில் அன்பு பொறுமை தாழ்ச்சி துன்பத்தினை தாங்கும் மனப்பான்மை பிறரன்பு போன்ற அன்னையின் அருள்மிகு பண்புகளையும் திறமேல் கொண்டு அன்னை மரியின் புகழ்பாடி குருவோடு இணைந்து திருப்பதிக்குள் செல்வோம். அன்னை மரியை நம் வாழ்வாக்குவோம். தந்தை இறைவனின் திருமகள் தரணிக்கெல்லாம் தாய் அவள், எல்லோருக்கும் முன் மாதிரி அவள், நம் அனைவருக்கும் சகோதரி அவள். மகனாம் கடவுளின் தாய் அவள், தன்னுடைய மகனுக்கு பாடம் புகட்டிய குரு அவள், அவளுடைய பாடுகளில் பங்கெடுத்த துணை அவள், அவளுடைய மகிமையில் இன்று துலங்கும் தாய் அவள். தூய ஆவியாம் இறைவனின் நேசம் அவள், அந்த ஆவியாரின் கோவில் அவள். உலக படைப்புகளில் பேரெழில் கொண்ட இந்த மூவரு கடவுளின் உறவிலே வாழ்கின்ற நம்முடைய அன்னையின் பிள்ளைகளாகிய நமக்கு இந்த திருப்பல் ஆண்டவர் அழைக்கின்ற ஓர் பேரழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் அனைவரும் தகுதியற்றவர்கள் என்று எண்ணி நம்முடைய அன்னையின் தோழமையை இறைஞ்சி மன்றாடி நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோரி இந்த திருவிழா திருப்பலியை தொடங்குவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்களை பண செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது மரியாதையும் சகோதர சகோதரிகளை விளை நம் இறைவனாகியவர்களிடம் எனக்காக எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். வாழ்த்துகின்றோம் இறைவனே.